இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் இவள் திரியை கிளிக் பண்ணீங்கன்னா இவளோட வீடியோஸ் பேக் டு பேக் நீங்க பாத்துறீங்களா. வெல்கம். நீ என்ன மாதிரி இருக்க? கிறுக்கம். நீதான் என்ன மாதிரி இருக்க? சரி, இது என்ன இடம்? இதுதான் தேவலோகம். நான் தான் தேவலோகத்தோட காதல் தேவதை. அப்படின்னா இந்த கியூபிட் கடவுள் அந்த ரேஞ்சில் ஒன்று இருந்தாலும் நீ எங்கே இருக்கேன்னு தெரியணுமா, இல்லை நான் தேவதைன்னு உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணணுமா? சரி சரி, எங்கள் ஊரில் ரெக்க இருந்தாலே தேவதை தான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, நீ வந்ததுலேருந்து ஏதோ எழுதிக்கிட்டே இருக்க. ஐ எம் பிஸி ரைட்டிங் யுவர் லவ் ஸ்டோரி. அடே சக்கால தீவு, ஒன்னு தான் நீ தேடிட்டு இருந்த. எத்தனை வருஷமா நீ ஏன் லவ் ஸ்டோரி எழுதிக்கிட்டே இருப்ப? வயசு 22 தான் தீவு. ஒன்று லவ் ஸ்டோரி வந்து இந்த ஷீல்டை தாண்டி ஒன்னாலி வர முடியாது, என்னாலி வர முடியாது. பேச்சு பேச்சாவே இருக்கட்டும். எத்தனை வருஷமா எழுதுவ? நீ மட்டும் என்னவா? எவன் கேட்டாலும் காடேஜ் பிசி ரைட்டிங் மை லவ் ஸ்டோரி, காடேஜ் பிசி ரைட்டிங் மை லவ் ஸ்டோரி. உனக்காக உன் வாழ்க்கையில நான் 3 பசங்களை கொண்டு வந்திருக்கேன். எவனையாவது நீ கரெக்ட் பண்ணியா? ஸ்டாரியோ எங்கடி போய் சொல்ற? நான் தேவதை, எங்க ப்ரூஃப் இருக்கு காட்டு. நினைப்பேன் வர வர அடிக்கடி சிரிக்கிறேன் மனசுல. நாளுக்கு யாரு தப்பு பண்ணது? நீதான். நான் என்ன பண்ண? எழுத தெரிஞ்ச உனக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி எழுத தெரியாதா? உன் கதை எழுதுறது மட்டும்தான் என் வேலை. அவனோட காதல் கதை எழுதுறதும் அவனோட காதல் தேவதை. வாட் ஐ கேன் டூ? என்னமோ உங்க லாஜிக். ஓகே, அந்த ரெண்டாவது காலேஜ்ல வீட்டில் தனிமையில் இருக்கும்போது கண்ணதாசன் வரிகள் பாட்டு நிறைய கேளுங்க. ஆனால் அவ்வளோ அர்த்தம் ஆழமாகவும் இருக்கும். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, அழக தெரிந்த உறவே உனக்கு விலக தெரியாதா, என்ன மாதிரியான வரிகள்! ஆனால் இப்போதான் பாட்டு வரிகள் வருது. வயசானட்டை உத்து பார்த்தா காந்தியத்தான் காணும். என்ன இதெல்லாம்? எல்லாம் மக்களோட விருப்பம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெண் எதிர்பார்க்கிறேன், எனக்கு நானும் தினம் கேட்கிறேன்.
அருண், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எந்த ஒரு பொண்ணும் ஒரு பையன் மேலே அவ்வளோ ஈஸியாக அன்பு நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க. அதையும் மீறி கொஞ்ச நாளில் பழகின ஒருத்தர்கிட்ட அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த நபர் ஸ்பெஷல் தானே. எனக்கு உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வந்திருக்காரு. அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு சம்மதம் தானே? நந்தினி, என்னோட பிஹேவியரும் கேரக்டரும் உங்களை ஏதாச்சும் பாதிச்சிருந்தா ஐ எம் ஸோ சாரி. இது வரைக்கும் என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை முதல் தடவை சொல்ல போகிறேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு காதல் இருந்துச்சு. அந்த பொண்ணு என் கூட இல்லை, ஆனால் அந்த காதல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கு. அவள் இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நந்தினி, காதலன்ற செடியில் ஒரு பூ தான் பூக்கும், ஆனால் அது என் வாழ்க்கையில் பூத்து உதிர்ந்தே போச்சு. இனி இன்னொரு பூக்கு இடமே இல்லை. என்னை விட பெட்டரான அழகான மாப்பிள்ள உங்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஸோ என்னை மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க நந்தினி. எனக்கு ஆசையும் வளர்த்துட்டு கடைசியில் கவுத்தும் விடுற, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். பண்ணுறது மாமா வேலை, இதில் சீனு எது மாமா வேலையா? வருஷம் வருஷம் வேலை வேலண்டைன்ஸ் டேக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஆள் செட் பண்ணி கொடுன்னு வேண்டது யாரு? நீ என்னோட சோகம் சந்தோஷம் வெறுப்பு துக்கம் கசப்பு எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் ஷேர் பண்ண ஒரு ஆள் கொடுங்க அப்படின்னு வேண்டது யாரு? நீ. சரி, வெக்கத்தை விட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்தா அவன்கிட்ட பேசி அவனை கரெக்ட் பண்ண துப்பில்லாத நீ என்ன காரணம் சொல்றியா? நான் தான் கேட்கறானா ஒம்புது எங்க போச்சு? வந்து செட் பண்ணி கொடுக்கலன்னா ஏன் செட்டே பண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கற. செட் பண்ணி கொடுத்தா அது நொட்டம் இது நொட்டம்னு சொன்னா நான் எங்க போவேன்? சரிப்பா, அழாத. அந்த நந்தினி, ஹாய் சேஜு, வெல்கம் டு தி டீம். ஓகே, கேரி ஆன். அசையும் தாமரையே பார்த்தது பனியா உருகிறேனே. Not my fault, sir. Please, sir. Please, sir. Please, sir. Please, sir. Sir, it's my fault, sir. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, பேசிட்டு போங்க. நீங்க மேலாச்சும் இந்த தப்பை பண்ணாம இருக்கு. எனக்கும் தேஜாக்கும் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, நானும் அவளும் தானே லவ் பண்றோம். அப்ப இது ப்ரொபோசல் கார்டு இல்லையா? ஏய், இது மேரேஜ் இன்விடேஷன்.
எனக்கு தேஜாக்கும் தான் கல்யாணம். ஏய் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது தேஜாவே உன்னை நேரில் பார்த்து அவள் கையால் கொடுக்கணும்னு நினச்சா, பட் ஷாப்பிங் அந்த ஸ்டெப்ஸில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டா, அதான் நான் கொடுக்க வேண்டியதாக போச்சு. மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்து சரிண்ணா, பாய். கரெக்ட் டைம்ல கரெக்ட் பண்ண ஐடியா கொடுத்தா, கரெக்ட் டைம்ல சொல்லாம வந்துட்ட. இதான் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு பண்ணிட்டோம். நான் என்ன பண்ண, இவ்வளோ எழுத தெரிஞ்ச உனக்கு இவனை இப்படிதான் கரெக்ட் பண்ணும் ஸ்கெட்சும் போட்டு கொடுத்துருந்தா நான் என்னைக்கோ கமிட்டா இருப்பா. எனக்கு என்ன, உன்ன மாதிரி வெட்டியாக இருக்கேன், 1008 வேலை இருக்கு, அதில் இதுவும் ஒரு வேலை. முடிவை சொல்லு, எனக்கு லவ் செட் ஆகுமா ஆகாதா? நீ உருப்படியா எழுதுவியா மாட்டியா? உன்னை நம்பலாம நம்ப கூடாதா அதை சொல். உனக்கானவன் கரெக்ட் டைம்ல வருவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு உனக்கு என்னப்பா யூடியூப் சேனல் அண்ட் பிளேலிஸ்ட் போய் இவர் த்ரீ போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இவருக்கான வீடியோஸ் அதில் தான் இருக்கு. ஸோ போய் பாருங்க. அப்போ இப்போ அழகில் இதை பண்ணுவோம்மா ஜாலியாக. அழகி இலை இல்லை அட்டோட அதிக வளர்ந்த ஸ்டைல் அட்டோட சந்தனமே இல்லை அட்டோட அது மன்மதக்கு இல்லை அட்டோட நானா ஓ. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கல்யாணம் ஆகணும்னு சொல்லும்போது மட்டும் ஏன் பாசிட்டிவாக சொன்னேன்? அது என்னை அறியாமலே வந்துருச்சு. போலாம்.